எஸ்ஜி சூர்யாட்ட பேசிட்டு வந்துடுறேன். சூர்யா, அந்த சிக்கல் எப்படி பாக்குறீங்க? எஸ், முதல்ல திரு செல்வார்கள் குறிப்பிடாம இருந்தா நல்லா இருக்கு, ஏன்னா என்னால ஆர்கியூ பண்ண முடியாது. என்னுடைய கருத்துக்களை முன் வச்சிடுறேன், அப்புறமா அவர் பதில் சொல்லட்டும். இப்போ ஒருத்தர் பேசும்போது சொன்னாது சிஐடி யூனியன்னால எந்த தொழிற்சங்கமும் இல்ல தொழிற்சாலையும் மூடினதா இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளவோ தொழிற்சாலைகள் இந்த சங்கங்கள் தொல்லை தாங்காம மூடப்பட்டிருக்கு. எப்படின்னு பெயரோட சொல்ற 2022 மட்டும் கேரளாவில் மட்டும் பொற்காலி ஸ்டீல், சி கே மெட்டீரியல்ஸ், வீனஸ் என்டர்பிரைட்டர்ஸ், இந்த மூன்று மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இதற்கு காரணம் இந்த தொழிற்சங்கங்கள் போய் அங்கே செய்த பிரச்சனைகள் தான். இப்போ இங்க இருக்கக்கூடிய சாம்சங் பிரச்சனைக்கு நம்ம வருவோம். இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து ஒரு 15 கோரிக்கைகளை கொடுத்திருந்தாங்க. அந்த 15 கோரிக்கைகள்ல 14 கோரிக்கைகள் முடித்து விட்டோம். அந்த தொழிற்சங்கம் குறித்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் அந்த மேட்டர் சப்ஜுடைஸ் நீதிமன்றத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த ஹைகோர்ட் ஆர்டர் வந்து பார்த்தேன். ஹைகோர்ட் ஆர்டர்ல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை பதிவு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் பெட்டிஷன். அதற்கு சாம்சங் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தொழிலாளர் சங்கம் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், வெளியே இருக்கக்கூடிய சிஐடியு போன்ற யூனியன்களுடைய தாக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 2 கழித்து இந்த மேட்டர் லிஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 30 செப்டம்பர் மாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ தோராயமா இந்த நவராத்திரி விடுமுறை முடிஞ்ச உடனே 14-16 இந்த 3-4 நாட்கள்ல இந்த மேட்டர் கண்டிப்பா லிஸ்ட் ஆயிடும். இப்ப இங்க தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, மற்ற கோரிக்கைகளை எல்லாம் நாங்க முடிச்சிட்டோம், இந்த ஒரு தொழிற்சங்கம் மேட்டர் மட்டும் கோர்ட்ல இருக்கிறதுனால கோர்ட் தீர்ப்பு வந்த உடனே அந்த தீர்ப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதே மாதிரி சிச்சுவேஷன் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. 2010 ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில இதே மாதிரி இவங்க பிரச்சனைகள் படும்போது அங்க ஒரு தொழிற்சங்கம் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்தது. சிஐடியு உள்ளே நுழைந்து எங்கள் தொழிற்சங்கத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்து போராட்டம் பண்ணி வேலை நிறுத்தம் பண்ணி அது வந்து ஹைகோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் 2010 தொடுக்கப்பட்ட வழக்கு 2014 தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வருது. அதுக்குள்ள ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையை அப்ப மூடிட்டாங்க, நோக்கியா தொழிற்சாலையை மூடிட்டாங்க. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, அந்த 2000 தொழிலாளர்களுடைய நலன் முக்கியமா இல்லையா? இன்னைக்கு நேத்து பல வீடியோக்கள் அதேதான் அவங்களும் கேக்குறாங்க. அதைதான் சொல்றேன் நானு. இப்போ நீங்க வேலை நிறுத்தம் செய்து கொண்டே இதுல என்ன பலன் அனுபவிக்க போறீங்க? இப்ப நீங்களே 17 அந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள்ல தொடர்ச்சியான வெவ்வேறு சங்கடங்களுக்கு பிறகு இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் வர்றாங்க. நீங்க எண்ணிக்கையில மாறுபடலாம், 1000 பேரா, 1200 பேரா, அல்லது 1100 பேரா, இல்ல 800 பேரான்னு. ஆனால் போராட்டம் நடத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நாம சரி செய்யணுமா வேண்டாமா? அப்ப அதை செய்வதற்கு சிஐடியு முன் வருகிறது. அவங்க சிஐடி மேல நம்பிக்கை இருக்குன்னு வர்றாங்க. அப்ப அந்த ஒரு தொழிற்சங்கத்தை மட்டும் நான் பதிவு பண்ண மாட்டேன்னு நிறுவனம் சொல்லுதுன்னா, அப்ப அந்த நிறுவனத்தின் நோக்கம் என்ன? அதுதான் சொல்றேன். நான் முடிவுக்கே வந்துடுறேன். பழசு இது நடந்தது அது நடந்தது எதுக்குமே வர. நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஒருவேளை இந்த நிறுவனம் வேற மாநிலத்துக்கு போனேன்னு போயிட்டாங்கன்னா இங்க பாதிக்கப்படக்கூடியது யார்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தொழிலாளர் சங்கம் அப்படின்ற பெயர்ல எங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு சொல்லுவது வரைக்கும் நீங்க கேட்க 15 கோரிக்கைகள்ல 14 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பிறகு சப்சுடைஸா இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கைக்கு மாநில அரசு காலதாமதத்தாலன்னு செல்வா சொல்றாரு. அது ஒரு பார்ட். நான் வர ஒரு நிமிஷம் சூர்யா, இதுல என்ன இருக்குன்னா, இப்ப சாம்சங் இங்க வந்து முதலீடு செய்ய வருகிறது, அல்லது வேறு ஒரு குளோபல் நிறுவனம் முதலீடு செய்ய வருகிறது. வரும்போது அவங்க என்ன கண்டிஷன் போட்டு சிஐடியு தொழிற்சங்கம் இங்கே தொடங்கக்கூடாது அப்படி என்றால் தான் நாங்கள் வருவோம்னா வராங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டு இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தொழிலாளர் நலன் உட்பட்டு தான் வர்றாங்க. அதுல என்ன சிக்கல் அவங்களுக்கு இருக்க முடியும்? அதுக்குதான் நான் அதுக்குதான் அந்த டெக்னிக்காலிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு சவுந்தரராஜன் அவர்கள் இன்டர்வியூ நீங்களே குறிப்பிட்டீங்க. அது பாத்தீங்கன்னா, நாங்க எந்த கட்சிக்கும் ஆதரவானவர்கள் இல்லையா, எந்த கட்சிக்காரர்களும் இல்லைன்னு சொல்றாங்க. திரு சவுந்தரராஜன் அவர்கள் எந்த கட்சியிலையும் இல்லைன்னு சொன்னா அது டெக்னிக்கலி வேணா கரெக்டா இருக்கலாம், அவர் எந்த இயக்கத்துல இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாதா? அப்ப அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அச்சப்படுவதுல ஒன்னும் வியப்பில்லையே. இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மோட்டோராலா நிறுவனத்துல இதே சிஐடி யூனியன் வேணும் இவர்கள் போய் போராட்டம் பண்ணார்களா? இதுல வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இவர்கள் வந்து சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல இந்த மாதிரி எந்த போராட்டமும் எந்த கோரிக்கையும் வைப்பதில்லை. அவர்களுக்கு காம்படிட்டரா இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகளை தொடர்ந்து
வந்து திட்டமிட்டு செய்து கொண்டு வருகிறார். மற்ற தொழில் நிறுவனங்களையும் சங்கம் இவங்க இல்லன்னா நம்மள வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு பயந்துட்டே பதிவு பண்ணணும். நம்புறதுக்கு தயாரா வேற சர்வதேச நிறுவனம் குளோபல் கம்பெனிஸ்லயும் சிஐடி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருந்து ஷியாவ்மி அதாவது ரெட்மி போன் இருக்கு இல்லையா அந்த தயாரிப்பு 2017 இருந்து தொடங்கிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு பாக்ஸ்கான்ல மேஜர் இண்டஸ்ட்ரியல் என்ன இப்போ நீதிமன்றத்துல இது வந்து டிஸ்பியூட்ல இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பண்றாங்க பண்ணலன்றதை நான் விட்டுடுறேன். இப்போ அடுத்தது பிராக்டிக்கல் சொல்யூஷன் என்ன, ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணி அந்த நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க வந்து போராட்டத்தை வாபஸ் பண்றதுனால யாருக்கு என்ன கெட்டு போயிடும்ன்றதா என்னுடைய ஒரே கேள்வி. இதைதான் இளைஞர்களும் இந்த சிக்கலை ஏன் அரசாங்கம் முன்கூட்டியே முடித்து வைக்க முடியாம இருக்கு அப்படிங்கறத அடிப்படையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கேள்வியும் முதலமைச்சர் தலையிட்டு இதில் வந்து ஒரு தீர்வு கொண்டு வருவார் அப்படின்னு கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னைக்கு சொல்றாங்க. நம்பிக்கை தெரிவிக்கிறது இல்லை இல்லை. இந்த பிரச்சனை வந்து சென்று கொண்டிருக்கிறது என்ற உடனே அங்கே வந்து ஒரு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படவில்லை அப்படின்னு தெரிந்தவுடன் அங்கே இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிந்தவுடன் முதல்வர் என்ன பண்ணுறாரு, மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைக்கிறார். அரசாங்கத்திற்கு வந்து எல்லாரும் சமம், நியூட்ரல் ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஐடியு மூணு பேரும் சமம், மூன்று பேருடைய இன்ட்ரெஸ்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் அரசாங்கத்துடைய இது. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறோம். ஸோ இவர்களுடைய கோரிக்கை எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, முக்கியமான கோரிக்கைகள் என்ன? முக்கியமான கோரிக்கைகள் வந்து சம்பளம் கம்மியாக இருக்குது, எங்களுக்கு வந்து சில சலுகைகள் வேணும், சுமந்த் ராமன் சொன்னது போல் ஏர் கண்டிஷன்டு பஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, ஹாஸ்பிட்டல் வேணும், பரிசு பொருட்கள் ஜாஸ்தியா வேணும், நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நல்ல பல விஷயங்கள் இருந்தது, எல்லா கோரிக்கைகளும் பெட்டர்னிட்டி லீவ்ல எல்லா கோரிக்கைகளும் மேனேஜ்மெண்ட் ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. சோ மேனேஜ்மெண்ட் எதற்காக ஏத்துக்கிச்சு, ஒர்க்கர்ஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏத்துக்கிச்சு.